இன்னைக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? தீபா நிம்மியோட சேர்ந்து நம்மள ஏமாத்திருக்காளா? என்ன சரசேது, என்னால் நம்பவே முடியல. இப்படிலாம் கூடவா சொந்த குடும்பத்தை ஏமாத்துவாங்க? நம்ம நிம்மையா இப்படி? டே சங்கர், இவர் யாருடா? சொல்றேன்க்கா, எல்லாம் சொல்றேன். டே, இங்க நிம்மி வேற கல்யாணம் போன மாதிரி ரெடியாயி உட்கார்ந்திருக்காடா. அங்க பட்டு வேட்டி சட்டையோட ரகுவும் ரெடியாயி உட்கார்ந்திருக்கான். வாசல்ல வேற டாக்ஸி வெயிட் பண்ணுதுன்னு சொல்றா. இப்ப என்ன தண்டா பண்றது? யாரும் பதட்டப்படாதீங்க. இந்த சிச்சுவேஷன் நம்ம கையை விட்டு போகல. ரொம்ப தெளிவா அந்த தீபாவை வச்சு நம்மளை ஏமாத்திட்டால. தீபாவை கல்யாணம்னு சொன்னா அக்கா எப்படியும் போக மாட்டான். ஏன்னா அவள் பாலாபிஷேகத்துக்கு பேர் கொடுத்துருக்கா. பொதுவாக நான் இந்த கல்யாணத்துக்கு போறதில்ல, அதனால நானும் வரமாட்டேன். அப்படியே வந்தா சுப்பு மாமா வரணும், இல்லை பாஸ்கர் மாமா வரணும். கரெக்டா பாஸ்கர் மாமா மாட்டிக்கிட்டாரு பாவம். ஆமாப்பா, என்னப்பா இது, என்ன போய் பலி கடவாகிட்டாலே அந்த நிம்மி. அப்போ மொத்தமா எல்லாமே போய் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல தீபா கல்யாணம்ங்கறதும் போய். இது என்ன டவுட்? அதான் உண்மை. நல்லா யோசிச்சு பார்த்தா ஒண்ணு புரியுது. இன்னைக்கு ஆக்சுவலா முகூர்த்த டைம் 9:30 தான். பத்திரிக்கையில 7:30-9 அடிச்சா அதை வச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நிதானமா முன்னாடியே கிளம்ப முடியும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் சேரத்துக்கு 9 ஆகும். பிளான் படி 9:30 நல்ல டைம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா பிளான். காஞ்சிபுரம் திசை திருப்பி விட்டா பிரச்சனையே வராதுன்னு பக்காவா பிளான் பண்ணிருக்கான். இவனெல்லாம் என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. நிமிக்கி ரகுக்கும் இவ்வளவு மூளை இருக்குமா? ஆச்சரியமா இருக்குல்ல. இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் வேற யாராவது பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்களா? அதெல்லாம் சரிப்பா, சாரி யாரும் சொல்லவே இல்லையே. எல்லாம் சொல்றேன் மாமா, எல்லாரும் டைனிங் டேபிளுக்கு வாங்க. டேய், அங்க நிம்மி தப்பிச்சு போயிட போறாடா. நீ என்ன இப்ப டைனிங் டேபிளுக்கு கூப்பிட்டு இருக்க? நான் எல்லாத்தையும் சொல்றேன், பதட்டப்படாதீங்க. வாங்க சார், நீங்களும் வாங்க. வாங்க என்னங்க? வாங்க, என்ன சொல்றான்னு தான் கேட்போம். ஐயோ, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. நிம்மி வேண்டாம், கடவுளே என்ன மட்டும் காப்பாத்திடு. அங்க என்ன பண்றீங்க? வாங்க வந்துட்ட. என்னடா இது, பூ பழம் புடவை ஸ்வீட்டு, என்னமோ நிச்சயதார்த்தம் ஏற்பாடு மாதிரி இருக்கு. யார் இதெல்லாம் ரெடி பண்ணது? நான் தான் ரெடி பண்ண. நீமே இப்படி ஏடா கூடமா ஏதாவது பண்ணுவா, நம்ம குடும்பமானத்தை வாங்குவா, நம்ம கழுத்து இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஒரு மாப்பிள்ளைய பேசி முடிச்சிருக்கேன். இப்போ நிச்சயதார்த்தம். என்ன சங்கர் சொல்ற, நிச்சயதார்த்தமா? சங்கர், என்ன சங்கர் சொல்ற? என்னடா சொல்ற, இப்ப நிச்சயதார்த்தமா? டேய், மாப்பிள்ளை யாருடா? வேற யாரும் இல்ல, இவர் தான் மாப்பிள. பேரு கருப்புசாமி. சாதாரண ஆள் இல்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். பொறுத்தவரைக்கும் உங்க ஒப்பீனியன் எதுவுமே எனக்கு தேவையில்லை. இவருக்கு நிமிக்க இப்ப நிச்சயதார்த்தம் நடக்க போகுது.
புரியுதா? யாரும் எதுவும் பேசாதீங்க. மாப்பிள்ள நீங்க நினைக்கிறீங்க, உட்காருங்க. கால் பண்ணியிருக்கோம், நிம்மி போனை பார்த்தாளா? உனக்கு விஷயம் தெரியுமா? ஐயோ புரியலையே. ஐயோ, நான் இவ்வளோ பெரிய முட்டாளா இருப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபோன் எடுக்கிறது நிம்மியா என்னன்னு தெரிஞ்சிக்காம பதட்டத்தில் எல்லாத்தையும் போட்டு வளரிட்டேன். நிம்மி கிட்ட பேசுறேன்னு நினைச்சு காயத்ரி கிட்ட நானே பட்டு சட்டையில் நிற்கிறேன், தெருமோனையில் நிற்கிறேன், கால் டாக்ஸி வரும், சங்கருக்கு தெரியாம ஏறி ஒடியாந்துருன்னு எல்லா பிளானையும் சொல்லிட்டேன். எனக்கும் புரியல. இப்ப இங்க எங்க அண்ணி சரசு பாத்துட்டா, இவளாச்சும் பரவாயில்ல, சாஃப்ட் கேரக்டர். இந்த காயத்ரி இருக்காளே, அப்பா அப்பா அம்மாவுக்கு பிறகுல பிசாசுக்கும் ரத்த காட்டிற்கும் பிறந்திருக்கா. சனிய அவ நம்ம குரவலைய கடிச்சு ரத்தம் உரியாம விடமாட்டான். அவகிட்ட போய் உளறி தொலைச்சிட்டா எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஐயோ சத்தியமா அறிவே கிடையாது. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் கால் டாக்ஸி வரல, ஏதோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படி ஏதாவது ஆயிட்டா என்னடா பண்றது? வீடு புது பொண்ணு தூக்கலாமா? என்னடா யோசிக்கிற? இன்னும் ஒரு மணி நேரத்துல உனக்கு நீ மிக்க ரிஜிஸ்டர் மேரேஜ், நம்ம இப்ப போனா தான் கரெக்டா இருக்கும். டேய் என்னடா, டேய் எனக்கு சத்தியமா சத்தியமா ஒண்ணுமே புரியலடா. ஆனா நிம்மிக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே நமக்கு தகவல் தர அந்த பாஸ்கர் அங்க இருக்காரு. அவர் இவ்வளவு நேரம் சைலண்டா இருக்காருன்னா அது நல்ல சகனம் தாண்டா. அவர் போன் பண்ணாத வரைக்கும் அங்க ஒரு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்டா ப்ளீஸ்டா. ஐயோ போனும் வரல, ஒண்ணும் வரல. என்ன நீ இங்க நின்னுட்டு இருக்க? எங்க மத்தவங்க எல்லாம் ஆள காணோம்? எல்லாரும் அங்க டைனிங் டேபிள்ல வெயிட் பண்றாங்க. தெரிஞ்சவருதான் சார். இவங்க என்னோட கடைசி சிஸ்டர், பேர் நிம்மி, முழு பேர் நிர்மலா தேவி. சார் பேர் கருப்புசாமி, அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ். எனக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப முக்கியமா? தீபோட கல்யாணத்துக்கு நீ போக தேவையில்லை. ஏன்? ஏன்னா உனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். இவர் தான் உனக்கு மாப்பிள. யாரா யாரா யாரா? டேய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து புரோக்கர் கால் பண்றாரு. பேச எனக்கு
உனக்கு இவருக்கு தான் நிச்சயதார்த்தம், இவர் தான் உனக்கு மாப்பிள்ள. என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்க, நான் தீபா கல்யாணத்துக்கு தான் போறேன். தீபா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து ஏதாவது பேசுறியா? தீபாவுக்கு கல்யாணமே கிடையாது, அதுவும் காஞ்சிபுரத்துல இல்ல. எல்லாம் போயின்னு தெரிஞ்சு போச்சு. தருமுனையில பட்டு வேட்டி கட்டிட்டு ரகு நிக்கிறான். உனக்கு அவனுக்கு இன்னைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ். இப்படி முட்டாள்தனமா எந்த காரியம் பண்ணாத, உன் பிளான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்னடா இன்னும் கால் டாக்ஸியே காணோம், என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நிம்மி இந்நேரத்துக்கு வந்துருக்கணுமேடா. ஐயோ ரொம்ப லேட் ஆகுதேடா. நிம்மிக்கு ஒரு ஃபோன் போடு. எது என்னடா சொல்ற? டேய் நீ இங்க இருக்கிற அப்படின்னு ரெண்டு அக்காலும் இன்னத்துக்கு வீடு முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டிருப்பாங்க. முழுக்க நினைஞ்சாச்சு இனிமே முக்கடதுக்கு நேரம் ஆகுதுரா. அவங்க எதுவும் பண்ணலனா நாம தான் எதாவது பண்ணியாகணும். கடவுள் மேல பாரத்தை போட்டு நீயே ஃபோன் பண்றா. டேய் போன் நிம்மி எடுத்தா பிரச்சனை இல்ல, வேற யாராவது எடுத்தா ஏழரை ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் நமக்கு தெரிஞ்சிருச்சுல. இந்த பாஸ்க்கு சத்தமே இல்லாம இருக்காரேடா. அவளை ஒருவேளை மொத்த குடும்பமும் சேர்த்து போட்டு தெளிச்சோ. என்னடா சொல்ற? டேய் இவ்வளவு ஷாக் கொடுக்காத மச்சான். அதிகமா ஷாக் கொடுத்தா முடியும், அதிகமா அல்வா கொடுத்தப்ப முடியும், நல்லா வந்ததா சரி திறமை இல்ல. இனிமேதான் நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். உன் கவுண்டர் இனிமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாஸ்கருக்கு போன போடு. போடுற உனக்கு போய் நகையெல்லாம் கொண்டு வந்து ஆசையா போட்டேன் பாரு. ரகு நம்ம குடும்பத்தை எவ்வளவு கீழ்த்தரமா பேசுனா. சுப்பு மாமாவை சொந்த அண்ணன்னு கூட பார்க்காம அவ்வளவு கேவலமா பேசினான். அவன் பின்னாடி இப்படி அசிங்கமா ஓடிட்டு இருக்க. உன் உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்ல சாக்கடை ஓடுதா? உனக்கு எல்லாம் வெக்கம் மானம் ரோஷம் எதுவுமே கிடையாதுல்ல. போதும் நிறுத்துறீங்களா? உங்க சொந்த சுயநலத்துக்காக ஏன் வாழ்க்கையை கெடுக்காதீங்க? நானும் ரகுவும் எப்பவும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். சங்கர் தான் அவனோட இடத்த ரேகா வாங்கின கோபத்துல எங்க காதல இருந்து எல்லா பிரச்சனையும் பண்ணான். உங்க போதைக்கு நான் ஒருகா ஆக முடியாது. நான் ரகுவ கல்யாணம் பண்ணியே தீருவேன். ஓகே ஓகே கூல் கூல். உங்க சண்டையில கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு நிம்மிய பிடிச்சிருக்க. அந்த ரகுவை நான் டீல் பண்ணிக்கிறேன். இப்பவே எனக்கும் நிம்மிக்கும் நிச்சயதார்த்தம். இந்த மோதிரத்தை நிம்மி கையில போட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிக்க போறேன். கல்யாண தேதிய சங்கர் குறிச்சிட்டு சொல்லுவாரு. சார் சார் ப்ளீஸ், நான் இன்னொருத்தவரை காதலிக்கிறேன் சார். பரவாயில்ல நிம்மி, ஒரு பொண்ணு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி யாரை வேணா காதலிக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ யார காதலிக்கிறாங்கிறதா முக்கியம். அதனால ரகுவினி கூடிய சீக்கிரம் மறந்துடுவ. மறக்க வெப்ப. மறக்க வெப்ப. நீங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் கேளு சங்கர்.
இவ்வளவு அவசரப்படணுமா? கொஞ்சம் பொறுமையா பேசி. நம்ம இப்படியே கொஞ்சம் பொறுமையா பேசிட்டு இருந்தா இன்ன இடத்துல ரகுவ கேட்டு தாடி கட்டிருப்பான். இவன் மட்டும் எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லாம சஸ்பென்ஸா பண்ணுவா. நம்ம பண்ண தப்பா? சாரி சார், நீங்க முதல்ல போடு. நிச்சயம் பண்ணியாச்சு, இந்த மோதிரம் அதுக்கு சாட்சி. இனிமே எந்த காரணத்துக்காகவும் இந்த மோதிரத்தை கழட்டவே கூடாது. இன்னையில இருந்த இப்ப இருந்த நீ என் பொண்டாட்டி. விசிட் ஒன்று வருதுரா. ஹலோ ஹலோ ரகு. நிமி நிமி, என்னாச்சு என்னாச்சு? ஏன் இன்னும் கால் டாக்ஸி வரல? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நிமி நிமி, ஏ கதவு திறந்துடுங்க. ஹே, அங்க என்ன சத்தம் கேக்குது? ரகு, என்ன காப்பாத்திடா. நிமி, நான் இங்க நிக்கிறத சரசு பாத்துட்டாங்க. அத உனக்கு போன் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தா போன காயத்ரி எடுத்து கேட்டா. எல்லாம் தெரிஞ்சு போச்சா? போன கால் டாக்ஸி வேற இன்னும் வரல. அங்க என்ன பிரச்சனைன்னு நீயோ இல்ல பாஸ்கரோ எனக்கு போன் பண்ணி சொன்னாதானே எனக்கு தெரியும். எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. நம்ம திட்டம் எல்லாமே பாலா போச்சு ரகு. எனக்கு நிச்சயதார்த்தமே நடந்து போச்சு. கதவை திறன்னு சொல்றேன்ல, இன்னொரு பொறுமையை சோதிக்காத. இப்ப நீ கதவை திறன்ல கதவை உடைச்சு உள்ள வந்துருவோம். என்னது, உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்து போச்சா? மாப்பிள்ள நான் இங்க இருக்கேன், உனக்கு எப்படி நிச்சயம் நடக்கும்? என்னடி உளற? நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறது தீபா கல்யாணம் போய் சொன்னது, கல்யாண பத்திரிக்கை போய் அடிச்சது, எல்லாமே இங்க தெரிஞ்சு போச்சு ரகு. சங்கர் யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இவன் தான் உன் மாப்பிள்ள. உனக்கு அந்த ஆள் வேற அசிஸ்டன்ட் கமிஷனரா?